ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம ஒரு ஹெல்தியான டிஃபன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ராகி சேமியா புட்டு. அதுக்கு வேணுங்கிற இன்க்ரீடியன்ஸ் ராகி சேமியா, இந்த மாதிரி பேக்கெட்டில் உங்களுக்கு ரெடிமேடாக கிடைக்குது. இந்த மாதிரி ட்ரையாக அதை ஒரு பவுலில் போட்டு வச்சுக்கோங்க. அதுக்கு துருவன தேங்காய், கிரேட்டட் கோகோனட், சால்ட், சுகர், இவ்வளோ தான் இதுக்கு வேணும். இப்போ இதை எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். நான் ஒரு பாத்திரத்தில் தண்ணி சூடு பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த வார்ம் வாட்டரை நம்ம அந்த ராகி சேமியாவில் ஆட் பண்ண போகிறோம். இப்போ இதில் கொஞ்சம் சால்ட்டு ஆட் பண்ணிக்கலாம், ஜஸ்ட் கொஞ்சம் போட்டால் போதும். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சேமியாவில் ஆட் பண்ணிடலாம் இந்த வாட்டரை. இப்போது இந்த சேமியா முழுகிற அளவுக்கு நம்ம இதில் வாட்டர் ஆட் பண்ணணும். இது வார்ம் வாட்டராக இருக்கணும், கொதிக்கிற தண்ணி ஊற்றக்கூடாது நம்ம. நல்லா இதை மிக்ஸ் பண்ணி சோக் பண்ணிடணும். இது ஒரு 5 மினிட்ஸ் இப்படி இருக்கணும். அதுக்குள்ளே நம்ம வந்துட்டு ஒரு இட்லி பாத்திரம் வச்சு தண்ணி ஊற்றி நம்ம தண்ணி கொதிக்க வைக்கலாம். ஏன்னா இதை வந்துட்டு நம்ம அதில் ஸ்டீம் பண்ணி எடுக்கணும். இப்போ பாருங்கள், இது ஒரு 4 மினிட்ஸ் தான் நான் வச்சுருக்கேன். இந்த மாதிரி சாஃப்ட் ஆகிடணும். ஒவ்வொரு சேமியா வந்துட்டு சீக்கிரமே ஆகிடும் உங்களுக்கு தண்ணி ஊற்றுனதும். அதனால் பர்ஃபெக்டாக டைமிங் தான், 5 மினிட்ஸ் தான் வைக்கணுங்கிறது கிடையாது. இப்படி எடுத்து பாருங்கள், சாஃப்ட் ஆகிடுச்சுனாக்கா இதை நம்ம இமீடியட்டாக எடுத்துடலாம். இப்போ இதை எடுத்து நான் ஒரு ஒயிட் கலர் கிளாத்தில் வைக்கிறேன். தண்ணியை பிழிஞ்சிட்டு இந்த மாதிரி ஒரு கிளாத்தில் வச்சு நம்ம இதை இட்லி பாத்திரத்தில் ஸ்டீம் பண்ணணும். இது மாதிரி தண்ணி ஃபுல்லாக எடுத்துருங்க. நல்லா எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு கிளாத்தில் இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிடலாம் நம்ம. இப்போ இதில் நான் ஃபுல்லாக வச்சுட்டு இப்போ இதை க்ளோஸ் பண்ணிடலாம் நம்ம. இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ இதை நான் இட்லி பாத்திரத்தில் வைக்க போகிறேன். இந்த மாதிரி இட்லி பாத்திரத்தில் இப்படி கவர் பண்ண மாதிரி வச்சு 5 மினிட்ஸ் ஸ்டீம் பண்ணால் போதும், நம்மளுடைய ராகி சேமியா புட்டு ரெடி ஆகிடும். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு, நான் இதை ஓப்பன் பண்ணிடுறேன். இப்போ பாருங்கள், நல்லா இது ஸ்டீம் ஆகிடுச்சு. இந்த மாதிரி உதிரு உதிராக வரணும். இப்போ இதை நான் பவுலில் மாற்றிடுறேன். இது பாருங்கள், நல்லா உதிரு உதிராக எப்படி இருக்குது, இந்த மாதிரி வரணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம தண்ணி ஊற வைக்கும்போது பார்த்து ஊற வைங்க. கொஞ்சம் கையில் எடுத்து பாருங்கள், சாஃப்டாக இருந்ததுன்னா உடனே எடுத்துருங்க, ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது. இப்போ இதில் நம்ம சுகர், கோகோனட் ஆட் பண்ணிடலாம். ரொம்ப ஹெல்தியான, ரொம்ப டேஸ்டியான ஒரு டிஷ் இது. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரெகுலராக இட்லி, தோசை, ஒரு பொங்கல் இந்த மாதிரியே கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரியான இந்த டிஷ்ஷும் நம்ம ஒரு நாள் மாற்றி கொடுக்கும்போது டிஃப்ரெண்ட்டான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். அண்ட் ஸ்கூல்லேருந்து குழந்தைங்க வரும்போது ஈவினிங் ஸ்நாக்காகவும் இது கொடுக்கலாம். ஏலக்காய் பவுடர் வேணும்னா நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம், இட்ஸ் அன் ஆப்ஷனல் ஒன். பிடிக்கிறவங்க ஏலக்காய் பவுடர் போட்டுக்கலாம், இல்லைனா வேண்டாம். வாவ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். எல்லாரும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.